இங்க எது குப்பை போடுறாங்க? சரி, வீட்டுக்கு போகும் எடுத்து போட்டுடலாம். பேப்பர்லாம் இங்கே போடாத, உன் பாக்கெட்டில் வச்சுட்டு வீட்டில் போயிட்டு குப்பை தொட்டியில் போடு. அதெல்லாம் எவன்டா எத்தனை பேர் போடுவான்? நீ ஒருத்த பிளாஸ்டிக் கவர் போடுற ஓகே, அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் போடுவான்னு நினச்சிப்பார். ஒரு பிளாஸ்டிக் கவர் மக்கிறதுக்கு 20-500 வருஷம் ஆகும் அப்போ நினச்சிப்பார். ஐயோ, இந்த ஒரு குப்பையால் இவ்வளோ பிரச்சனையா? வாடா போலாம். இந்த குப்பையை பற்றி சொல்லல, இன்னும் கொஞ்சம் சொல்கிறா. இன்னைக்கால நான் கீழே வரும்போது ஒருத்தங்களை பார்த்தேன், அவங்க பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போட்டாங்க. அந்த கவர் எடுத்து நம்ம ரீசைக்கிள் கடையில் கொடுத்தா? இந்த ரீசைக்கிள் ஸ்டோரில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு காசும் கிடைக்கும், அது போக என்விரான்மெண்ட் சேவ் பண்ணலாம். நம்ம ஸ்கூலில் கூட பயோடிகல் வேஸ்ட் நான் பயோடிகல் வேஸ்ட் தனித்தனியாக வைக்கிறாங்க. அதே மாதிரி ஊரில் இருக்க எல்லார் வீட்லேயும் வச்சா? நானும் எங்கள் வீட்டில் 2 டஸ்ட்பின் வாங்கி வைக்க போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பயோடிகல் வேஸ்ட் நான் பயோடிகல் வேஸ்ட் 2 டஸ்ட்பின்னாக வைங்க. இதனால் நம்ம ஏர்த் ஸ்பாயில் ஆகிறதுலேருந்து சேவ் பண்ணலாம். இதை நீங்கள் டெய்லியும் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் ஜெனரேஷன் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.